ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரேகா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? அழகியல் சார்ந்த வாழ்க்கை எல்லாருக்குமே பிடிக்கும். அழகா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீ அழகா இருக்கேன்னு சொல்றது ரொம்ப பிடிக்கும். அழகுங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நேரம்தான் இருக்கும், கொஞ்ச நிமிஷம்தான் இருக்கும், கொஞ்ச நொடி அப்படி சொல்றதுக்குள்ள அந்த அழகு, சே இப்போ ஒரு செகண்ட் முன்னாடி அழகா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் குளிக்காமல் இருந்தால் கூட அழகாக இருப்போம், வெறும் கொண்டை போட்டிருந்தா அழகாக இருப்போம், நம்ம நல்லா மேக்கப்லாம் பண்ணி வெளியே போனால் அழகு இல்லாமல் இருப்போம், அது என்னன்னே தெரிலன்னு. அதே மாதிரி சும்மா ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருப்போம், நல்லா பர்ஃபெக்டாக போய் போஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ஃபோட்டோவில் அழகாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அழகு வந்து எல்லா வயசுக்காரங்களையும், குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம வயசாகிற வரைக்குமே அழகு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் அழகாக இருக்கணா, வயசாகிடுச்சு இருந்தால் நான் அழகாக இருக்கணா, இப்படிலாம் கேட்குறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம்ல. இந்த மயில், இந்த மஞ்சள், இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இந்த அழகை பற்றி ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அழகு வந்து ரசிக்கக்கூடியது, எங்கே இருந்தாலும் சரி. முள் செடியில் இருக்கக்கூடிய அந்த முள் கூட அப்படி ஷார்ப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த தொட்டாசிலிங்கன்னு சொல்லி அப்படி டச் பண்ணோன்னே அப்படி சுருங்கி போகும். மூஞ்ச பாரு, தொட்டவொன்னே தூங்குறையா அப்படின்லாம் சொல்லி ஸ்கூல் பருவங்களில் அந்த அழகை ரசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தாத்தா தாத்தா தலைவட்டின்னு சொல்லிட்டு அப்படி நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருந்து இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும், அது அப்படி அப்படி பண்ணோன்னா தெரிச்சு போகும், ஆஹா எவ்வளோ அழகாக பறந்து போகுது இல்லைன்னு. அதே மாதிரி மரத்தினுடைய ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை ரெண்டு இப்படி ஜாயின் பண்ணி நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்னு பார்த்துருப்போம். அது ஒட்டுச்சுன்னா இந்த வருஷம் பாஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒட்டலைன்னா டே என்னடா இது வரமாட்டேங்குது, அது ஒரு அழகு. அதே மாதிரி குழந்தைங்க அங்கங்கே மண்ணில் பரண்டு மூஞ்சியெல்லாம் மண்ணாக்கி அது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அழுக்குத்தனமான, அது எவ்வளோ அழகு. இப்படி உலகத்தில் எல்லா இடத்துலையும், வீட்டில் எல்லா இடத்துலையும், சில வீடுகள்லாம் பற்றி கச 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 கசான்னு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ கசகசான்னு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் பிடிக்கணும். சிலருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், வீட்டில் ஒரு துள்ளி தூசி வந்தால் கூட அந்த அம்மா வந்து அல்லது அந்த அப்பா வந்து அப்படி டென்ஷன் ஆகி பிபி ஏறி ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி அழகு வீட்டில் அழகாக இருக்கணும், வீதியில் அழகாக இருக்கணும், நாடு அழகாக இருக்கணும், தான் அழகாக இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க அழகாக இருக்கணும்னு அழகுக்காக நம்ம நிறைய யோசிப்போம். அப்படி அழகாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படணும்னா ஒன்றே ஒன்று தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட சிரிப்பு உங்களை அழகாக்கும், நீங்கள் உங்களை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உலகத்திலேயே மாபெரும் அழகு எது தெரியுமா? நீங்கள் அழகாக இருக்கிறது இல்லை, உங்களை நீங்கள் ரசிக்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா அதுதான் அழகு. அந்த மாதிரி அழகான விஷயங்களை தேடி போகிறதுக்கு முன்னாடி அழகான விஷயங்களை தேடி போகக்கூடிய மனநிலையை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க. அப்படி இருந்தாலே உலகெங்கும் ஊரெங்கும் வீதி எங்கும் வீடெங்கும் உங்களுக்குள்ள அழகாக இருக்கும். உங்களை நீங்கள் காதலிங்கிறது தான் இவ்வளோ தூரம் சுற்றி சொன்னேன். ஸோ நீங்கள் அழகாக இருக்கீங்க, உண்மையாகவே நீங்கள் அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரிகிற, இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்கள சொல்லிக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய் பாய்.